எனக்கு மிகப்பெருமை அவருடைய பெருந்திரைப்படங்களிலே நான் நடித்ததில்லை. அப்பொழுது 80களின் ஆரம்பத்தில் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது ஒரே ஒரு தொலைக்காட்சி தான், தூர்தர்ஷன் மட்டும்தான். ஸோ அதில் ஒரு நாடகம் நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். அதிலே வந்து ஒரு டெலிஃபிலிம் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு உன்னதமான விஷயம். அந்த மாதிரி ஒரு டெலிஃபிலிம் ஒன்று மகேந்திரன் சார் பண்ணார், காட்டுப்பூக்கள்னு ஒரு டெலிஃபிலிம். அதிலே மைய கதாபாத்திரமாக நான் நடித்தேன் இரு குழந்தைகளோடு. நான் உண்மையில் சொல்லுகின்றேன், மரபு ரீதியாக இந்த மேடையில் இருந்தால் இவரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் எப்படி அந்த கதையை என் மனதிற்குள் வைத்தார், எப்படி நான் அதில் நடித்தேன், எப்படி நான் அந்த கதாபாத்திரத்தை கொண்டு சேர்த்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு ஒன்றும் இல்லை, எல்லாமே எல்லா காட்சிகளுமே தெருக்களிலே நடந்தது. அது ஒரு மஞ்சள் பூ ஒன்று பூத்து ரோடெல்லாம் இருக்கும், அதுதான் பிரதான ஒரு வடிவமாக இருந்துச்சு. அதில் அது எப்படி நடிக்கும் நடித்ததுன்னு தெரியல, பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே அப்படியே ஷாட்டுக்கு போவோம், அப்படியே நடிச்சுட்டு அப்படியே வருவோம், அப்படியே டீ கடைக்கு போவோம். அந்த ஒரு காலகட்டத்திலே மிக அடிப்படையான வசதியுடன் எடுக்கப்படுகின்ற படமாக இருந்தது. அதிலும் கூட அவர் கேட்ட வசதிகள் கிடைக்கவில்லை என்பதற்காக அங்கே உட்காந்து அவர் தர்க்கம் பண்ணல ப்ரொடியூசர் கிட்ட. இல்லை, எனக்கு இது இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து படம் எடுக்க மாட்டேன், பேக்கப் அப்படின்லாம் போல. அவர், ஐயோ அது இல்லையா, சரி பரவாயில்ல, அந்த வீட்டில் அந்த திண்ணையில் கிடைக்குமான்னு கேளுங்க அப்படின்னு. அவர், திண்ணையில் கிடைக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிராயிங் ரூமில் கிடைக்க வேண்டிய ஒரு சீனை அது அப்படியே வந்து திண்ணையில் வச்சு எடுத்தார். என்னென்னா அது டிராயிங் ரூமில் எடுக்கிறத விட மிக அழகாக அந்த திண்ணையில் வந்துச்சு. இல்லை, நான் நினச்ச மாதிரி தான் படம் எடுக்கணும்னு அவர் அடம் பிடிச்சிருந்தா அந்த படம் அன்றைக்கி முடிஞ்சிருக்காது. அவருடைய பெருங்குணம், அவருடைய பெருங்குணம் என்று நான் கருதுவது, நான் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய பொருளாதார தேவைக்காக, அது என்னுடைய தொழிலாக மாறுகிறது. அதை நான் எப்பொழுதுமே நான் சினிமாவுக்காக இதை செஞ்சேன், தேவர் மகனை செஞ்சேன்னு நான் சொல்லிக்கவே மாட்டேன். அது என்னுடைய தொழிலாக அமைகிறது, நான் செய்தாக வேண்டும் என்னை இந்த திரைப்படத்துறையில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அது எனக்கு தேவைப்படுகிறது. நான் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடுத்த படம் எனக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் சினிமாவுக்கென்று பங்களிப்பு என்பது மகேந்திரன் அவர்கள் செய்தது. அவர் தன்னுடைய அனுபவத்தை எப்படி இந்த சினிமா என்கின்ற ஊடகத்தை எப்படி கையாண்டேன் என்பதை பற்றி தெளிவாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது இன்றளவும் கூட இன்று சினிமா உருவாவது வேறு விதத்தில் வேறு ஒரு நிலைக்கு சென்று விட்டது. இருந்தாலும் கூட அவருடைய அந்த பதிவு மிக முக்கியமாக இருக்கிறது ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கின்ற ஒரு மாணவனுக்கு. இன்றைய சினிமா கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நியதி வைப்பதில்லை. அவர்கள் ஊரிலிருந்து கிளம்பும் பொழுதே சினிமா தேர்ந்து கொண்டு தான் வருகிறார்கள் இப்பொழுது. அதுக்கு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி அது இது எல்லாம் ஓகே. அந்த அதுதான் ஒரு எந்த ஒரு கலைஞன் என்றாலும் எந்த ஒரு படைப்பாளி என்றாலும் தான் படைத்த படைப்புகளை விட எப்படி அந்த படைப்புகள் உருவானது என்பதைத்தான் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும். அவர் அதை செய்திருந்தார். மட்டுமல்லாமல் தான் கையாண்ட அந்த ஒரு அணுகுமுறையை, தான் அணுகிய அந்த ஊடகத்தை அணுகிய முறை, நடைமுறைப்படுத்திய விதம் அத்தனையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல ஒரு ஆசிரியனாக போஃப்டாவிலே அவர் பன்னெடுங்காலம் அந்த ஆசிரிய பணியில் இருந்தார். நான் அப்பொழுது அதே காலகட்டத்தில் அதே நிறுவனத்தில் நான் நடிகளை பயிற்றுவிட்டு கொண்டிருந்தேன். அப்போ நானும் அவரும் ஒரு டீ டைமில் உட்காந்து பேசும்போதும் சொல்கிறாரு,
அது என்னன்னா, அது அதனால தான் அவர் மகேந்திரன், அதனால தான் அவருக்கு இந்த இன்னைக்கு இரங்கல் கூட்டம் நடக்குது. அவர் சொல்றாரு, நான் சார் நம்ம ஒன்றுமே தெரியாமல் சினிமா கொண்டுமோ, இங்கே வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேனே இந்த போஃப்டாக்கு வந்து அப்படின்றாரு. ஒரு 60 ஆண்டு கால தமிழ் சினிமாவை தடம் மாற்றிய ஒரு வித்தகர், ஒரு படைப்பாளி சொல்லுகின்றார், நம்ம ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டோம், இப்போது இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், நான் நிறைய கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு எப்படி இருக்குது, இவ்வளோ இதுக்கு பின்னால் இவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே வந்து நான் கற்றுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. இந்த ஏனென்றால் இந்த சினிமாவினுடைய பெரும் பலமும் பலவீனமுமே ஒரு படம் ஓடிவிட்டால் அது கொண்டு வந்து தருகின்ற ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை முறையை அனுபவிக்கின்ற எந்த ஒரு சூழலில் அவர் படம் எடுத்து அது வரலாற்றிலேயே ஏற்றிவிட்டு ஒரு இடைவெளிக்கு அப்புறமும் அவர் ஒரு கற்கின்ற ஒரு மாணவனாகத்தான் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார். அதனால் தான் அவர் இன்றுமே பெருமையானவர். அவரை நினைவு கூறுவதில், அவருடைய பெருமை பாடுவதில் ஒரு நிகழ்வும் ஒரு பெருமையும் இருந்தாலும், இன்னமும் அவர் நடைமுறைப்படுத்திய பல விஷயங்கள் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. உண்மையில் ஒரு கலைஞனுக்கு அல்லது ஒரு தலைவனுக்கு அல்லது ஒரு மதிப்பிற்குரிய ஒருவனுக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் வார்த்தைகளால் அல்ல, அவன் எதனால் அறியப்பட்டானோ அதில் ஒரு விஷயத்தை நம்முடைய நடைமுறையில் பயன்படுத்திக் கொள்வதுதான். மன்னிக்க வேண்டும், இந்த தலைமுறை இயக்குநர்களுக்கு போன தலைமுறையோடு ஒரு ஒட்டுறவில்லை. அவங்க எப்படி படம் பண்ணாங்க, அவங்க எந்த சூழலில் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி தெரியவே இல்லை. அவங்க தெரிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்னிலிருந்து இன்னைக்கு நம்ம கோடம்பாக்கத்தில் காலடி வைக்கிறோம், இன்னைக்கு என்ன நடக்குது கோடம்பாக்கத்தில், அங்கிருந்து அவனுடைய பயணம் ஆரம்பிக்குது, அவனுடைய கட்டல் ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமை இல்லை. அதை மீட்டு கொண்டு வர வேண்டும். பழம் கலைஞர்களை அவர்கள், மகேந்திரன் சார் மட்டுமே கிடையாது, மகேந்திரன் சார் முன்னிறுத்தி நான் சொல்கிறேன், அவர்கள் நாடகத்தனமாக படம் எடுத்திருக்கலாம், நாடகத்தனமாக வசனம் எழுதியிருக்கலாம், நாடகத்தனமாக நடித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் போட்ட பாதையில் தான் நாம் என்று நடந்து கொண்டிருக்கின்றோம். மகேந்திரன் சார் பாலு மகேந்திரா சார் அந்த காலகட்டத்தில் வந்து யதார்த்தத்தை ஒட்டிய படங்கள் வராமல் போயிருந்தாலோ, நாம் இன்னமும் 30 வருடங்கள் பின்தள்ளி இருந்திருப்போம். அதுதான் நிஜம். ஆக ஒரே ஒரு விஷயம், ஆக்சுவலாக என்னென்னா, இதில் வந்து இளைய தலைமுறை தான் நிறைய வந்திருக்கணும், பட் தெரிஞ்சவங்களையும் நம்ம திரும்பி வந்திருக்கோம். ஓகே, நம்மளாத அவரை தக்க வச்சு நினைப்போம். அந்த ஒரு காலகட்டத்தில், நாங்கள் சினிமா நடிக்க வந்த காலகட்டத்தில், அதிலும் முக்கியமாக மகேந்திரன் சார் மாதிரி டைரக்ஷனில் இருக்கும்போது ஒரு வார்த்தை மிக மிக மதிக்கத்தக்கதாக இருந்தது. அது இன்று இல்லை. அந்த வார்த்தை நடைமுறையில் இல்லாத போது சினிமா உருவாக்கம் செத்துவிட்டதாகவே நான் நினைக்கின்றேன். சைலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு இல்லை. சைலன்ஸ் என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு சினிமா உருவாகும் ஒரு தளத்தில் இல்லை. நான் மகேந்திரன் சார் ஷூட்டிங் பார்த்துருக்கேன், பாலு மகேந்திரா சார் ஷூட்டிங் பார்த்துருக்கேன், எல்லா ஷூட்டிங்குமே, அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, எஸ் வி முத்துராமன் படமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கெல்லாம் வந்து சைலன்ஸ்னு ஒரு டைரக்டர் கத்துனா சைலன்ஸ். இன்றைக்கு ஒரு காட்சி பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே சைலன்ஸ், டேய் யா,
என்ன எப்படி? ஆக அந்த மாபெரும் படைப்பாளி மகேந்திரனின் நினைவாக நாம் அந்த ஒற்றை ஒரு வார்த்தையை நாம் உண்மையாக நடைமுறைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.